பாடகரின் மறைவு தலைவர்களின் இரங்கல் கொரோனாவை கட்டுப்படுத்த பிரதமரின் அழைப்பு நாடாளுமன்றம் ஒத்திவைப்பு எம்பிக்கள் போராட்டம் முதல்வரின் வேண்டுகோள் இயற்கையின் சீற்றம் உள்ளிட்ட பல சுவையான நிகழ்வுகளை உள்ளடக்கிய இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தயார் வாருங்கள் பார்க்கலாம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்புக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் இந்த வாரத்தில் தீவிரமடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமை என்று பீகார் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மூன்று கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அக்டோபர் இருபத்தி எட்டு நவம்பர் மூன்று மற்றும் நவம்பர் ஏழு ஆகிய தினங்களில் வாக்குப்பதிவும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் மாதம் பத்தாம் தேதியும் நடைபெறும் என்று அறிவித்தார் உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கான தேர்தல் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வாக்குப்பதிவு நாளன்று கடைசி ஒரு மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்காக ஏழு லட்சம் கிருமி நாசினிகள் நாற்பத்தி ஆறு லட்சம் முகக்கவசங்கள் ஆறு லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் இருபத்தி மூன்று லட்சம் கை உரைகள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார் வாக்குப்பதிவு நாளன்று சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக எழுபத்தி ஓரு தொகுதிகளிலும் இரண்டாம் கட்டமாக தொன்னூற்றி நான்கு தொகுதிகளிலும் மூன்றாம் கட்டமாக எழுபத்தி எட்டு தொகுதிகளிலும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்தார் காலியாக உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது நடைபெறும் என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா ஒரு மக்களவை மற்றும் அறுபத்து நான்கு சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு அறிவிக்கப்படும் என்றார் இதற்கிடையே கொரோனா பாதிப்பு காரணமாக பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தனது பாடல் மூலம் பலரை உறங்க வைத்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் இந்த வாரம் இயற்கை எய்தினார் பதினாறு மொழிகளில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடிய பாடும் நிலா பாலுவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் திரையுலகில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழி படங்களில் ஐம்பது ஆண்டுகளாக பல்லாயிரம் பாடல்களை பாடி சாதனை நிகழ்த்திய அவருக்கு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி கொரோனா தொற்று ஏற்பட்டு சென்னை சூளைமேடு பகுதியில் உள்ள எம்ஜிஎம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் லேசான கொரோனா அறிகுறிகள் உள்ளன என்றும் விரைவில் குணமாகி வீடு திரும்பிவிடுவேன் என்றும் வீடியோவில் அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றினர் செயற்கை சுவாசம் மற்றும் எக்மோ கருவிகள் பொருத்தியும் வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை பெற்று அவருக்கு சிகிச்சை அளித்தனர் நடிகர் நடிகைகள் மற்றும் ரசிகர்கள் பலரும் அவர் குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்தனர் அதன் பிறகு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது அவர் விழிப்புடன் இருக்கிறார் என்றும் பேசுவதை புரிந்து கொள்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஐம்பத்தி ஒரு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த எஸ் பி பாலசுப்பிரமணியம் உடல்நிலை மீண்டும் திடீரென்று மோசமடைந்தது இந்த நிலையில் பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை காலமானார் ஆயிரம் நிலவை வா தொடங்கி சமீபத்தில் திரைக்கு வந்த ரஜினி நடித்த படம் வரை பல ஆயிரம் படங்களில் தரமான இதமான பாடல்களை மனதில் பதிய வைக்கும் பாடல்களை பாடியவர் நான் வளர்ந்தோம் நடிகர மலர் தோந்த நாடகத்திற்கோந்தின அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே என்று உண்மை பாடுவே கவிதை உலகம் கிஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் தமிழக முதல்வர் மற்றும் அரசியல் தலைவர்கள் திரை உலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்தனர் தன் இனிய குரலுக்காக மத்திய அரசின் பத்ம விருதுகளை பெற்றவர் பாலு அவரது மறைவை தாங்க முடியாமல் அவரது ரசிகர்கள் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர் அவரது பூத உடல் பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் 144 நான்கு தடை உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்பட்ட காலம் கடந்துள்ள நிலையில் ஒன்று அல்லது இரண்டு நாள் ஊரடங்கின் செயல்திறனை மாநிலங்கள் மதிப்பிட வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் கொரோனா தடுப்புக்காக மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சிகிச்சை சுகாதார வசதி ஆகியவை குறித்து பாதிப்பு அதிகம் உள்ள மகாராஷ்டிரா தமிழகம் ஆந்திரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் டெல்லி பஞ்சாப் ஆகிய ஏழு மாநில முதல்வர்களுடன் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களும் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஒன்று அல்லது இரண்டு நாள் ஊரடங்கின் செயல்திறனை மாநிலங்கள் மதிப்பிட வேண்டும் என்று கூறினார் பெரும்பாலான கொரோனா தொற்றுகள் அறிகுறிகள் இல்லாமல் இருப்பதால் பயனுள்ள தகவல்கள் அவசியம் என்றும் அத்தகைய சூழ்நிலையில் வதந்திகள் உயரக்கூடும் என்றும் கூறிய பிரதமர் சோதனை மோசமானது என மக்களின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்தார் நோய் தொற்றின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிடுவதிலும் சிலர் தவறு செய்கிறார்கள் என்பதால் பயனுள்ள சோதனை தடமறிதல் சிகிச்சை கண்காணிப்பு மற்றும் தெளிவான தகவல்கள் ஆகியவற்றில் நமது கவனத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு அவசிய தேவை சாலை கட்டமைப்பு அந்த வகையில் பீகார் மாநிலத்தில் பதினான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களை இணைக்கும் வகையில் இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன ஏற்கனவே பணிகள் நிறைவு பெற்ற மூன்று பெரிய பாலங்களை இந்த நிகழ்ச்சியின் போது மக்களின் பயன்பாட்டுக்காக பிரதமர் திறந்து வைத்தார் பீகாரில் நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து கிராமங்களில் அதிவேக இன்டர்நெட் வசதி கிடைப்பதற்கான திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் ஆரம்ப பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் சுகாதார பணியாளர்கள் போன்றவர்களுக்கு உதவும் வகையில் இந்த இன்டர்நெட் சேவை வழங்கப்படுகிறது இணையவழி கல்வி இணையவழி வேளாண் சேவை தொலை மருத்துவம் உள்ளிட்டவற்றுக்கு இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று அரசு தெரிவித்துள்ளது கொரோனா பொருளாதார மீட்பில் இந்தியா மாலத்தீவுகள் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மாலத்தீவுகள் அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து ட்விட்டர் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் மாலத்தீவுக்கு உதவிக்கரம் தேவைப்படும் போதெல்லாம் இந்தியா உதவி வந்துள்ளது என்றும் பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் கூறியிருந்தார் இந்தியா வழங்கிய இருபத்தி ஐந்து கோடி டாலர் நிதி உதவிக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவை அவர் வெளியிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மோடி வெளியிட்ட ட்வீட் செய்தியில் இந்தியாவும் மாலத்தீவும் அண்டை நாடுகள் மட்டுமல்ல நெருங்கிய நட்பு நாடுகள் இரு நாடுகளும் கொரோனாவுக்கு எதிரான ஆரோக்கிய சுகாதார நடவடிக்கைகளிலும் பொருளாதார தாக்கத்திலும் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார் டைம் பத்திரிகையின் நூறு செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் இரண்டாயிரத்து இருபது பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி இடம் பிடித்துள்ளார் தலைவர்கள் பிரிவில் இடம்பெற்ற இந்தியாவைச் சேர்ந்த ஒரே அரசியல்வாதி பிரதமர் மோடி ஆவார் மற்ற உலக தலைவர்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இரண்டாயிரத்து இருபது அமெரிக்க தேர்தலில் டிரம்பிற்கு எதிராக போட்டியிடும் ஜோ பிடன் அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தைவான் அதிபர் சா இங்வென் ஜெர்மன் அதிபர் அங்கேலா மக்கள் மற்றும் அமெரிக்க தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்களின் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் அந்தோனி பாசி ஆகியோரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அமளியும் எதிர்கட்சிகளின் புறக்கணிப்பும் தொடர்ந்த நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் புதன்கிழமையுடன் ஒத்திவைக்கப்பட்டன கொரோனா பரவல் பொருளாதார நெருக்கடி உட்பட பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முகக்கவசம் சமூக இடைவெளி உட்பட கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது குறித்த விவாதம் நடத்தப்பட்டது பின்னர் வாக்கெடுப்பு மூலம் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தன அந்த வகையில் கடந்த கடைசி இரண்டு நாட்களில் பதினான்கு மசோதாக்கள் என பத்து நாட்களில் இருபத்தி ஐந்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன எனினும் வேளாண் விளைபொருள் வர்த்தக மசோதா விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்கும் மசோதா அத்தியாவசியப் பொருட்கள் திருத்த மசோதாக்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் எனினும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வளாகத்திலேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதன்கிழமையும் அவையை புறக்கணித்து உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அக்டோபர் ஒன்றாம் தேதி நிறைவடைய இருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் குளிர்கால கூட்டத்தொடர் முன்னதாகவே நிறைவு பெற்றது இதுபோன்று மக்களவையையும் தேதி குறிப்பிடாமல் அவைத்தலைவர் ஓம் பிர்லா புதன்கிழமையன்று ஒத்திவைத்தார் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை நடைபெற இருந்த நிலையில் கொரோனா காரணமாக முன்கூட்டிய இரு அவைகளும் நிறைவு பெற்றுள்ளது மக்கள் பிரதிநிதிகள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு அவை ஒழுங்கை மீறியதால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எட்டு பேர் ஒரு வாரத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மாநிலங்களவையில் வேளாண் தொடர்பான மசோதாக்கள் மீதான விவாதத்தின் போது அவையில் ரகளில் ஈடுபட்டால் இந்த எட்டு உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவை தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார் முன்னதாக இதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வி முரளிதரன் அவையில் தாக்கல் செய்தார் குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது குறித்து பேசிய மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணை தலைவருமான வெங்கையா நாயுடு இந்த எட்டு உறுப்பினர்களும் நடந்து கொண்ட விதம் ஏற்க முடியாதது மற்றும் கண்டிக்கத்தக்கது என்றார் அமளி நிலவிய தினம் மிக மோசமான நாள் என்றும் இந்த உறுப்பினர்களின் செயலால் மாநிலங்களவையின் கண்ணியம் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் மீது எதிர்கட்சிகள் கொடுத்திருந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் வெங்கையா நாயுடு நிராகரித்தார் நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் சார்பில் வழங்கப்பட்ட இந்த தீர்மானம் முறைப்படி இல்லை என்று வெங்கைய நாயுடு குறிப்பிட்டார் அப்போது எதிர்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் மாநிலங்களவை துணை தலைவர் ஹரிவன்ஸ் மீது கொடுக்கப்பட்ட தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவை நடவடிக்கைகள் நான்கு முறை ஒத்திவைக்கப்பட்டன முன்னதாக வேளாண் மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன இதனை பிரதமர் மோடி வரவேற்றார் சஸ்பெண்ட்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் வேளாண் மசோதாக்களை திருப்பி அனுப்புங்கள் என்று குடியரசுத் தலைவரிடம் எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த வாரம் நேரில் கோரிக்கை விடுத்தனர் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கடந்த இருபதாம் தேதி விவசாய விளைபொருட்கள் வர்த்தக மசோதா விவசாய விளைபொருட்கள் விலை உத்தரவாத மசோதா ஆகிய இரண்டு மசோதாக்களும் விவாதத்திற்கு வந்தன எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவற்றை தேர்வுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஆனால் அதை சபையின் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் ஏற்க மறுத்தபோது அவரது இருக்கையை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முற்றுகையிட்டு கடும் அமளியில் ஈடுபட்டனர் இருப்பினும் இரண்டு மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றப்பட்டது சர்ச்சைக்குரிய வேளாண் மசோதா தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்கட்சி எம்பிக்கள் சிலர் அமளியில் ஈடுபட்டதால் எட்டு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்து மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார் சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற கோரியும் வேளாண் மசோதாக்களில் திருத்தங்கள் கோரியும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தொடர் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தினர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் புதன்கிழமை முடிவடைந்த நிலையில் வேளாண் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என கோரிக்கை விடுத்து எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து காங்கிரஸ் எம்பி குலாம் நபி ஆசாத் மனு அளித்தனர் இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளரிடம் பேட்டியளித்த காங்கிரஸ் எம்பி குலாம் நபி ஆசாத் வேளாண் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நாடாளுமன்றத்திற்கே திருப்பி அனுப்ப குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் பதினெட்டு கட்சிகளை சேர்ந்தவர்கள் குடியரசுத் தலைவருக்கு மனு அளித்துள்ளோம் என்றும் கூறினார் நாடாளுமன்றத்தில் ஞாயிறன்று ஏற்பட்ட அமளியை போல் வரலாற்றில் இதுவரை இரு அவைகளிலும் நடைபெற்றதில்லை என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வேளாண் மசோதாக்கள் பற்றி விவாதங்கள் மாநிலங்களவையில் நடைபெற்ற போது உறுப்பினர்கள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியபடி இருந்தனர் இதற்கிடையில் வேளாண் மசோதாக்களுக்கான குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது இவற்றில் அந்த மசோதாக்கள் எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று நிறைவேற்றப்பட்டன இந்நிலையில் இது பற்றி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட கருத்தில் இந்த இரு மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்த நாள் உண்மையில் இந்திய விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாள் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அமளி கவலை அளிப்பதாகவும் வரலாற்றில் இதுபோன்ற நிகழ்வுகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடைபெற்றதில்லை என்றும் தெரிவித்துள்ள அவர் அவையில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது எதிர்க்கட்சிகளின் கடமை என்றும் கூறியுள்ளார் காஷ்மீர் விவகாரம் உட்பட இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சிகாய் எனப்படும் ஆசியாவில் நம்பிக்கையூட்டும் நடவடிக்கைகள் மற்றும் கலந்துரையாடல் குறித்த மாநாடு வியாழக்கிழமை நடைபெற்றது ஏழு நாடுகளை உறுப்பினராக கொண்ட இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார் இந்த மாநாட்டில் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமூத் குரேஷி காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை முதலில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றார் காஷ்மீர் குறித்த பாகிஸ்தானின் செயல்பாடுகள் இந்தியாவின் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் வகுக்கப்பட்ட சிகா உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான உறவு பற்றிய கொள்கைகளுக்கு முரணாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்காத போக்குவரத்தை இந்தியாவில் ஏற்படுத்துவது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சியத்தின்படி இந்தியாவில் மின்சார பேருந்துகள் இயக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் மின்சார போக்குவரத்திற்கு மிகப்பெரிய உந்துதலை அளிக்கும் விதமாக ஃபேம் இந்தியா திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் அறுநூற்று எழுபது மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார் அதன்படி மகாராஷ்டிரா கோவா குஜராத் சண்டிகர் ஆகிய மாநிலங்களிலிருந்து முதல் கட்டமாக மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு கேரளா குஜராத் மற்றும் போர்ட் பிளேயரில் இருநூற்று நாற்பத்தி ஒரு சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவிற்கு இருநூற்று நாற்பது பேருந்துகளும் கோவாவிற்கு நூறு பேருந்துகளும் குஜராத்திற்கு இருநூற்று ஐம்பது பேருந்துகளும் அளிக்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திருச்சியில் இருபத்தி ஐந்து சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் சுரேஷ் அங்கடி காலமான நிகழ்வு இந்த வாரம் சோகத்தை ஏற்படுத்தியது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் அங்கடி புதன்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற கூட்டம் துவங்க இருந்த நிலையில் முன்னதாக கடந்த பதினோராம் தேதி அனைத்து எம்பிக்களும் அமைச்சர்களும் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டனர் அதில் சுரேஷ் அங்கடிக்கு கொரோனா தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டது அவருக்கு அதற்கான அறிகுறிகள் ஏதும் தென்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் முதலில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கவலைப்பட ஏதும் இல்லை என்றும் டாக்டர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் புதன்கிழமையன்று திடீரென அவரது உடல்நிலை மோசமடைந்தது தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி இரவு அவர் உயிரிழந்து விட்டார் என்று அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் தெரிவித்தனர் கொரோனாவால் உயிரிழந்த முதல் மத்திய அமைச்சர் சுரேஷ் அங்கடி என்பது குறிப்பிடத்தக்கது அவரது மறைவு அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கர்நாடகத்தை சேர்ந்த அவர் நான்காவது முறையாக எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு அமைச்சரவையில் இடம் பிடித்தவர் அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது ட்விட்டர் பதிவில் சுரேஷ் அங்கடி சிறந்த உழைப்பாளர் கர்நாடகாவில் பாஜகவை வளர்த்ததில் அவரது கடுமையான உழைப்பு உள்ளது மிக திறமையான எம்பி மற்றும் அமைச்சரும் கூட அவரது மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார் இதனிடையே சுரேஷ் அங்கடி மறைவுக்கு மத்திய அமைச்சரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது கொரோனா பொது முடக்கத்தினால் நாடு முழுவதும் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களில் பகுதி வாரியாக சில பள்ளிகள் இருபத்தோராம் தேதி திறக்கப்பட்டன நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு பரவத் தொடங்கிய சூழலில் கடந்த மார்ச் இறுதியில் அனைத்து கல்வி நிறுவனங்களையும் மூடும்படி மத்திய அரசு உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்த மாத தொடக்கத்தில் பள்ளிக்கூடங்களை பகுதி வாரியாக திறப்பதற்கான நடைமுறை வழிகாட்டிகளை அரசு வெளியிட்டது இதன்படி பெற்றோர் அல்லது காப்பாளர்கள் அளிக்கும் எழுத்துப்பூர்வ ஒப்புதலின் பேரில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்களை சந்தித்து வழிகாட்டுதல்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து நாடு முழுவதும் பல மாநிலங்களில் பகுதி வாரியாக பள்ளிகள் திங்கட்கிழமை திறக்கப்பட்டன மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்களை சந்தித்தனர் கல்லூரிகளின் முதலாம் ஆண்டு வகுப்புகள் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க அளிக்கப்பட்ட பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் இதன்படி மாணவர் சேர்க்கை அடுத்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் இரண்டாவது செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தினமும் கோடிக்கணக்கில் பணம் செலவாகிறது என்பதால் தமிழகத்திற்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் தர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்தபடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டெல்லி பஞ்சாப் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய ஏழு மாநில முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்தினார்

கொரோனா பரிசோதனைக்கான செலவில் ஐம்பது சதவீதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் மட்டுமே சிகிச்சையில் உள்ளனர் இறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஆறு என்ற குறைந்த விகிதத்தில் உள்ளது என்று கூறிய முதல்வர் கொரோனா மருத்துவ உள்கட்டமைப்புக்கு மூன்றாயிரம் கோடியும் பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து ஆயிரம் கோடி ரூபாயும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட முதல்வர் மருத்துவ சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்குவது குறித்தும் பிரதமர் மோடியிடம் முதல்வர் எடுத்துரைத்தார் இந்திய கலாச்சார குழுவில் தமிழர் இடம் பெறாதது வருத்தம் அளிக்கிறது எனவே தமிழகத்திற்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை இந்திய கலாச்சாரத்தை ஆராய்வதற்கான குழுவில் தமிழர்கள் இடம் பெறாதது குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் அதில் கடந்த பனிரெண்டாயிரம் ஆண்டுகால இந்திய கலாச்சாரத்தை ஆராய்வதற்காக பதினாறு பேர் கொண்ட நிபுணர் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளதாகவும் மத்திய அரசின் இந்த முன்முயற்சிக்கு வரவேற்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்திய கலாச்சாரத்தை ஆய்வு செய்யும் குழுவில் மிக பழமையான திராவிடர் கலாச்சாரத்தை சேர்ந்த அல்லது தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் யாரும் இந்த நிபுணர் குழுவில் இடம் பெறாதது துரதிருஷ்டவசமானதாகும் என்றும் சமீபத்தில் தமிழகத்தின் கீழடி உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட தொல்லியல் துறை அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டவை அனைத்தும் ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு பிரதமர் மாமல்லபுரம் வந்து தமிழக பாரம்பரியத்தை நேரில் கண்டு வியந்ததையும் அப்போது இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் தமிழக கலாச்சாரம் மற்றும் மொழிக்கு இடமளிக்காமல் முழுமையடையாது என்று தன்னிடம் பிரதமர் கூறியதையும் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் தற்போது இந்திய கலாச்சார ஆய்வுக்குழுவில் தமிழர்கள் யாரும் இல்லாதது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்திய கலாச்சாரம் தொடர்பான ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவை மறுசீரமைப்பு செய்து அதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று முதல்வர் பழனிசாமி கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் தான் ஒரு விவசாயி என்பதால் விவசாயிகள் நலன் காக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்களை வரவேற்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கரோனா தடுப்பு மற்றும் மாவட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார் விவசாயம் பற்றி திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பிய முதல்வர் விவசாயிகளுக்கு பலனளிக்க கூடியவை என்பதால் தான் மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களை தாம் ஆதரிப்பதாக கூறினார் வேளாண் மசோதாவை மாநிலங்களவையில் எதிர்த்து பேசியது குறித்து அஇஅதிமுக எம்பி எஸ் ஆர் பாலசுப்ரமணியத்திடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் முதல்வர் கூறினார் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி செயல்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார் மாநிலத்தின் பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதுதானே அனைவரின் விருப்பம் அந்த வகையில் தமிழகத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரங்கராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் திங்கட்கிழமை சமர்ப்பித்தது அரசின் வேண்டுகோளை ஏற்று பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த குழுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கராஜன் இரண்டு பிரிவுகளில் அரசுக்கு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அடுத்த இரண்டு மாதங்களில் பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பும் வாய்ப்பு உள்ளதாகவும் வரி முறையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விபத்துக்கள் மன வலியை ஏற்படுத்தும் இப்படித்தான் மும்பை அருகே அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் ஏழு குழந்தைகள் உட்பட முப்பது பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் நாற்பது குடியிருப்புகளை கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டது சம்பவம் நடந்த பகுதிக்கு தீயணைப்புத்துறை வாகனங்களும் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் பதினோரு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பு குழுவினர் மீட்டனர் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இயற்கையின் சீற்றத்தில் மக்களை அதிகம் பாதிக்கக்கூடியது மழை அந்த வகையில் இந்த வாரம் மும்பை மாநகரில் கொட்டி தீர்த்த கனமழை மாநகர மக்களை சிரமத்திற்கு ஆளாக்கியது மழையால் சாலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வாகனங்களை தள்ளாட வைத்தது மும்பை காட்சிகளை இப்போது பார்க்கலாம்